ஸ்க்ரீனில் இருக்க இந்த டூ டி ட்ராயிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை இப்போ பார்க்கலாம் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் சென்ட்ரல் லைன் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிக் பண்ண வேண்டிய ஐக்கன் இந்த ஐக்கன் சென்ட்ரல் லைன் ஐக்கான பிக் பண்ணதுக்கப்புறம் வெர்டிகல் டைரக்ஷனில் ஃபர்ஸ்ட் சென்டர் லைனையும் ஹர்சென்டல் டைரக்ஷனில் செகண்ட் சென்ட்ரு லைனையும் க்ரியேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் சென்ட்ரோட் ரெக்டாங்கிள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிக் பண்ண வேண்டிய ஐக்கன் இந்த ஐக்கன் சென்ட்ரோட் ரெக்டாங்கல் ஐக்கனை பிக் பண்ணிவிட்டு சூட்டபிளான பாயிண்ட ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட் உடைய சென்டர் பாயிண்ட் தேவையான பாயிண்ட கார்னர் பாயிண்ட் பிக் பண்ணிக்கலாம் சூட்டபிளான பாயிண்ட்ஸ் பிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட் உடைய லென்த் வேல்யூ ஹண்ட்ரட் எம்எம் சோ இந்த வேல்யூவை ஹண்ட்ரட் எம்எம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சூட்டபிளான வேல்யூ சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட் உடைய வித் வேல்யூ ஹண்ட்ரட் எம்எம் சோ இந்த டைமென்ஷன் ஹண்ட்ரட் எம்எம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஃபில்லட் ஆப்ஷன் உடைய ஐக்கனை பிக் பண்ணிட்டு சூட்டபிளான ஆப்ஜெக்ட்ஸ் ஒன் ஆஃப் ரெண்டரா செலக்ட் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ற ஆப்ஜெக்ட்ஸ் ஃபில்ட்டடா சேஞ்ச் ஆகும் சேம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி ரிமைனிங் எட்ஜெஸ்டையும் பில்ட்டடா சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம கிரியேட் பண்ணிருக்க இந்த ஃபிலிட் ப்ரொஃபைல்ஸ் ரேடியஸ் வேல்யூ ரேடியஸ் டுவெண்ட்டி எம்எம் ஸோ ஃபிலிட் ப்ரொஃபைல்ஸ் ரேடியஸ் வேல்யூவை டுவெண்ட்டி எம்எம்ஆ சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் கார்னர் ரெக்டாங்கல் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிக் பண்ண வேண்டிய ஐக்கான் இந்த ஐக்கான் சூட்டபிளான ஐக்கனை பிக் பண்ணதுக்கப்புறம் தேவையான பாயிண்ட்டை ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்டோடைய ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட்டாகவும் சூட்டபிளான பாயிண்ட்டை செகண்ட் கார்னர் பாயிண்ட்டாகவும் பிக் பண்ணிக்கலாம் இந்த ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட் இந்த ஹர்சான்ண்டல் ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்லாம் ஃபார்ம் ஆகிற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் இதனுடைய இன்க்ளூட் டிஸ்டன்ஸ் ஃபிஃப்டின் எம்எம் ஸோ இந்த டைமென்ஷனை ஃபிஃப்டின் எம்எம்மாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்டோடைய லென்த் வேல்யூ டுவெண்ட்டி எம்எம் ஸோ இந்த டைமென்ஷனுக்கு பதில் டுவெண்ட்டி எம்எம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இந்த ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்டுடைய வித் வேல்யூ ஹண்ட்ரட் மைனஸ் தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ்டி எம்எம் ஸோ ஃபார்ட்டி எம்எம் இதனுடைய வித் வேல்யூ ஃபார்ட்டி எம்எம்மாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் சூட்டபிளான வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் சர்க்கிள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிக் பண்ண வேண்டிய ஐக்கன் இந்த ஐக்கன் சர்க்கிள் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிட்டு சூட்டபுளான பாயிண்ட்டை சர்க்கிளர் ஆப்ஜெக்டுடைய சென்டர் பாயிண்ட்டாகவும் தேவையான பாயிண்ட்டை சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபிரன்ஸ் பாயிண்ட்டாகவும் பிக் பண்ணிக்கலாம் சேம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி இந்த இடத்துலையும் சர்க்குலர் ஆப்ஜெக்ட் கிரேட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸை கீபோர்டில் இருக்க கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி ஒன் ஆஃப்ட் அனதுரா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்க டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ண அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகும் இந்த ஐக்கனை பிக் பண்ணிவிட்டு ஸ்கிரீனில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை சூட்டபிளான சைஸ்க்கு பாசிட்டிவ்ல ஜூம் பண்ணதுக்கப்புறம் தேவையில்லாத செக்மெண்ட்ஸை ஒன் ஆஃப்ட் அனதுரை ட்ரிம் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் அன்வான்ட் செக்மெண்ட்ஸை ட்ரிம் அப்புறம் ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை நெகட்டிவ்லேயும் சூம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் மிரர் மிரர் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட்ஸை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மிரர் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிட்டு சூட்டபிளான மிரரரிங் ஆக்சஸை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்கிரீனில் இருக்க சென்டர்லைன்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம் தேவையில்லாத சென்ட்ரல் லைன்ஸ் கீபோர்ட்ல இருக்க கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி ஒன் ஆஃப் ரனதராக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்க டெலிட் கீ பிர ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ண சென்ட்ரல் லைன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகும் இப்போது ஸ்கிரீனில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை ஃபிட் ஸ்கிரீனை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆப்ஜெக்ட்ஸை ஃபிட் ஸ்கிரீனா சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் மெனு பார்ல இருக்க வியூ மெனுவை செலெக்ட் பண்ணிட்டு இந்த மூணு ஆப்ஷனையும் ஒன் ஆஃப் கனதா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் மெனு பார்ல இருக்க ஸ்கெட்ச் மெனுவை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஐக்கனை பிக் பண்ணும்போது ஸ்கிரீன்ல இருக்க க்ளோஸ் லூப்ஸ் ஷேடடா அப்பியர் ஆகும் இதுதான் இந்த டூ டி டிராயிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்